துரைவேகம், என்ன மாதிரியான ஒரு சூழலில் துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்கிறார், இவர் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் இதையெல்லாம் அவர் வந்து எப்படி சந்திக்க போறாருன்ற தகவலை உங்களால் பதிவு செய்ய முடியுமா? அது என்னன்னா, அவர் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தினுடைய அடுத்த தலைமுறை, அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர் அடுத்த தலைமுறை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சராக அவர் பதவி வகித்து இருக்கிறாரு. இந்த 3 வருஷம் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஒரு வாய்ப்பு, இந்த துணை முதல்வர் இந்த ஒரு பதவி பொறுத்த வரைக்கும் அது இந்த நேரத்துக்கு நீங்க தேவைதானா என்கிறத நீங்க கேள்வி நீங்க கேட்கிறீங்க. எதிர்கட்சிகள் சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அவருக்கு வழங்கக்கூடாது என்றுதான். அவரு ஒரு அமைச்சரை வந்து நல்லா செயல்பட்டு இருக்கிறாரு. குறிப்பா வந்து நான் சில ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் நான் சில உரையாடும் பொழுது, இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும், திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரீதியாக எப்படி அதை கொண்டு போயிருக்கிறாங்க, ஏதாவது அதுல தொய்வு இருக்கா, ஏதோ ஒரு மாவட்டத்துல வந்து அது அந்த திட்டம் வந்து சிறப்பான முறையில் அதை செயல்படுத்தலையா, இது போன்ற ஆய்வுகளை வந்து அவர் நிறைய எடுத்திருக்கிறார். அது வெளியில தெரியாம இருக்கலாம். நான் என்னுடைய ஒரு புரிந்துணர்வு என்னன்னா, ஒரு அமைச்சரா அவருடைய சிறப்பான செயல்பாடுகளால இந்த அவருடைய இயக்கத்துக்கு வலு சேர்க்கணும், இந்த தமிழக அரசுக்கு மேற்கொண்டு அது வலு சேர்க்கணுங்கிறதுக்காண்டிதான் இந்த பதவி உயர்வு. அது எங்களை பொறுத்தவரை, இது எதிர்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும், அதுக்காண்டி வைக்கிறாங்க. அவர் ஏதாவது அவர் கடந்த 3 வருடங்களாக ஒரு அமைச்சராக வந்து அவர் ஏதாவது குறைகள் வைத்திருக்கிறாரா, ஏதாவது சரியான முறையில் செயல்படலையாங்கிறது, அது குறித்து அவர்கள் விவாதம் செய்யலாம். அது இல்லாமல் மொட்டையா வந்து அவருக்கு இந்த பதவி ஏன் கொடுக்கணும், இது வந்து ஒரு திணிப்புங்கிற மாதிரி சில விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கிறது, நம்ம அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த பத்திரிகை நண்பர் உங்களுக்கு தெரியும். இப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி துரைவைகோ.